dapetin ini வணக்கம். மறக்காம subscribe பண்ணுங்க, பக்கத்துல இருக்க bell icon click பண்ணுங்க. Thank you. உழைப்பு. உழைப்புதான். உழைப்பும் தன்னம்பிக்கை அந்த டிகிரியும். இப்போ நீங்க வந்து நிறைய போறீங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு அஞ்சு பேருக்கு வடை சொன்னா அந்த வடை நல்லா மொறுமொறு நல்லா வரணும்னா எவ்வளவு என்ன செய்யணும்? ரகசியம். உளுந்து எம்மா நாய் ஊற வைக்கணும். உளுந்து வந்து வெங்காயம் வந்து இப்போ ஒரு காய்கிட உளுந்துக்கு பெரிய பல்லாரி ஒன்று போடலாமா ரெண்டு போடலாமா? ஒன்று தான் போடும். ஒன்று போடணும். ஏன்னா வடை வந்து இப்போ சுட்டு இன்னும் நம்ம உடனே சாப்பிட மாட்டோம். ஒரு ரெண்டு பேருக்கு கொடுப்போம். ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும். அது ரெண்டு மணி நேரம் ஆச்சுன்னா வெங்காயம் அதிகமாக இருந்தால் அரிசி தம்பா ஊற வைக்கணும். மாவை விட அரிசி ஊற வச்சாலும் வடை டேஸ்ட். உளுந்து அந்த போண்டா சொல்றீங்கல்ல அதுக்கு என்னென்ன ஆட் பண்ணுறீங்க? இந்த பஜ்ஜி போடுறீங்கல்ல அந்த பஜ்ஜி வந்து வாழைக்காய் பஜ்ஜி போடுறீங்க மிளகா பஜ்ஜி போடுறீங்க அதுக்கு வீட்டிலே இது பண்ணிப்பீங்களா? மாவு அரைச்சி வச்சுப்பீங்களா? கடையிலேருந்து மிக்ஸ் பண்ணி போடுவீங்களா? நான் ஒரு 26 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார். நான் இதை நான் வந்து 50 காசுலேருந்து வடை போடுறேன். இன்னைக்கு 5 ரூபா வரைக்கும் ஆக்கி வச்சுருக்கேன். நான் 50 காசு வடை போடக்குள்ளேயும் என்கிட்ட வடை வந்து தங்காது, ஓடி போயிடும். இன்னைக்கு 5 ரூபா போடக்குள்ளேயும் என் வடை வந்து இங்கே தங்குன்றதுக்கே வேலை கிடையாது. நான் சொல்கிற வடையெல்லாம் கரெக்டாக விட்டுடும். மொதல் மொதல் 1/2 கிலோ கடலை பருப்பு தான் வாங்கிட்டு வந்து போட்டேன். இன்னைக்கு 10 கிலோ 15 கிலோ 20 கிலோ அளவுக்கு ஓட்டுக்கிட்டு இருக்கேன். சும்மா எதர்ச்சியா உட்காந்து கிடந்தேன். நானு ஏந்திரிச்சு இந்த வேலைய ஒரு சூட் அடுப்பு வச்சு இப்ப கேஸ் வச்சிருக்கேன். விறகு அடுப்பு தான் வச்சு ஒரே ஒரு சின்ன சூட் அடுப்பு ஒரு அலுமினிய வானலம் வச்சுதான் 1/2 கிலோ கடலப்பருப்பு வடை போட்டேன். முதல் முதல் இன்னைக்கு சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. பிள்ளைங்களெல்லாம் இதில் தான் படிக்க வச்சேன். எப்பயுமே எல்லாமே இல்லை யார் நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்க மேலே தான் வரும். அவங்க கீழே போனதே கிடையாது. நல்லா இருக்கும். நம்பிக்கை தான் நல்லா இருக்கும். நாளைக்கு 4000 கூட வர செலவு பண்ணுவேன். போடுறது பொறுத்து கரண்ட் எல்லாம் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வடமா வரைக்க முடியாது. அன்னைக்கு போனது போனதான் இங்கே முதல் நாள் எடுத்த 4000 ரூபாய் மறுநாள் 2000 வச்சுக்க வேண்டியதான் கையில் செலவு. இப்படி டெலிட் பண்ணணும். உண்டெல்லாம் ஒரு நாள் நம்மளுக்கு சம்பளம் கட்டு அவ்வளோதான். அப்படிதான் முடிவு பண்ணிக்கணும். அப்ப நாங்க இதை எடுத்து அதில் போட்டுக்கணும். இப்போ நீங்கள் வந்து நிறைய போடுறீங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு 5 பேருக்கு வடை சொன்னால் அந்த வடை நல்லா மொறுமொறு நல்லா வரணும்னா எவ்வளோ என்ன செய்யணும்? அதுக்காப்பா 5 பேருக்கு செய்யணும்னா காய்கில் உளுந்து போகிறோம். சரி. அதுக்கு ஒரு 50 அரிசி மாவு போடணும். வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பில கொத்தமல்லி பெருங்காய பவுடர் போட்டு சுட்டினா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்து எம்மா நாய் ஊற வைக்கணும். உளுந்து வந்து வெள்ளை உளுந்து போடணும். அதை கழுவ முடியாது. அதனால் உளுந்து வந்து கால் மணி நேரத்துக்கு மேலே ஊறக்கூடாது. கால் மணி நேரம் தான் ஊறணும் உளுந்து. அதுக்கு மேலே ஊற வைக்கணுமா? கழுவக்கூடாது. ஆமாம், கழுவக்கூடாது. அப்படியே தான் ஊற வைக்கணும். அதை போடக்குள்ள தான் கழுவணும். கழுவணும். ஆமாம், அதை போடக்குள்ள தான் நீ கழுவிட்டு அதை கலந்து போடணும். ரொம்ப நாள் ஊற வச்சா எண்ணெய் குடிச்சிடும். இப்போ வெங்காயம் வந்து இப்போ ஒரு காய்கிட உளுந்துக்கு பெரிய பல்லாரி ஒன்று போடலாமா ரெண்டு போடலாமா? ஒன்று தான் போடும். ஒன்று போடணும். ஏன்னா வடை வந்து இப்போ சுட்டு இன்னும் நம்ம உடனே சாப்பிட மாட்டோம். ஒரு 2 பேருக்கு கொடுப்போம். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும்.
அது 2 மணி நேரம் ஆச்சுனா வெங்காயம் அதிகமா இருந்தா ஊசை வாட வர ஆரம்பிச்சிடும். அதனால வெங்காயம் கம்மியா போடணும். ஏ நம்ம உளுந்து காயில ஊற வைக்கறோம்ல அத ஆட் பண்றது அரிசி சேர்த்து ஊற வைக்க அரிசி மாவு சப்போஸ் வீட்ல இல்ல நான் தவிக்க முடியாது சூனல்ல கூட அரிசி மாவு ஊற வச்சு அரைக்கலாம். அரிசி தம்பா ஊற வைக்கணும். மாவு மாவை விட அரிசி ஊற வச்சா வட டேஸ்ட். உளுந்துலயே ஊற வைக்கணும் தனியா ஊற சாட் பண்ணுமா? இல்ல உளுந்துலயே ஒரு 50 அரிசி காய் கிலோ போறனா ஒரு 50 அரிசி அது கூட ஒண்ணா ஊற வச்சு அரைச்சுக்கலாம். அரைச்சுக்கலாம். சப்போஸ் அரிசி மாவு வீட்ல இல்ல இல்லன்னா ஆமா ஊற வச்சுக்கலாம். டேஸ்ட் அரிசி மாவு இருந்தனா வட கூட கலந்துக்கலாம். நல்லா இருக்கும். அப்ப அந்த போண்டா சுறுவீங்கல அதுக்கு என்ன ஆட் பண்றீங்க? வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, முளைக்கீரை, கோசு, கேரட்டு அதில் எல்லாமும் சேர்த்தே போடுவோம். போடுவீங்கம்மா? ஆமாம். கடல மாவு, மைதா மாவு, அரிசி இது மூணையும் திட்டமாக போடணும். அளவுக்கு மீறி போட்டால் அழுத்தமாக பிக்க முடியாது. அது அரை ஒரு கிலோ கடல மாவு போடுறோன்னு சொன்னால் அரை கிலோ தான் மைதா மாவு போடணும். அதில் 100 அரிசி மாவு போடணும். பெருங்காய பவுடர் போடணும். வச்சு வச்சு 10 நிமிஷம் கழிச்சு போடணுமா? இல்லை வடை மாவு போண்டா மாவு வந்து அரை மணி நேரம் ஊறணும். ஊறணும். ஊறினா தான் டேஸ்ட் இருக்கும். அதை ஊற வச்சு தான் போடணும். பிசைஞ்சு உடனே போடக்கூடாது. ஊற வச்சு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சிடணும். ஆமாம். ஊற வச்சு அப்புறம் போடணும். ஆமாம் அப்புறம் தான் போடணும். கேசரி பவுடர் கலப்பீங்களா? ஆமா கேசரி கேசரி பவுடர். பெருங்காய தூள் போடக்கூடாது. கலர் வராது. கருப்பா எடுப்பா இருக்காது. அதை விற்பனைக்கு என்ன என்ன கருப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால கலர் பவுடர் போட்டுட்டோம்னா நல்லா எடுப்பா இருக்கும். எடுப்பா இருக்கும். போண்டா என்ன மாவு போட்டிருக்கீங்க? கடல மாவு, மைதா மாவு, கோசு, வெங்காயம், பச்சை மிளகாய், இதில் பெருஞ்சீரகம், பூண்டு, இஞ்சி எல்லாமும் போட்டிருக்கப்பா. இது போட்டு எம்மா நிறையா வந்து இது போட்டு நான் ஒரு அரை மணி நேரம் இப்போ எண்ணெய் எவ்வளோ நாளைக்கு காயணும்? எண்ணெய் இது ஒரு 10 நிமிஷம் காயணும்டா. எண்ணெய் காஞ்சி தான் போடணும். காஞ்சி தான் போடணும். போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரம் வேகும். இல்லைனா எண்ணெய் உள்ளார சொதப்பிக்கும். அதில் சொதறிக்கும். நல்லா எண்ணெய் காஞ்சதுன்னா நல்லா இருக்கும். போண்டா பஜ்ஜி போடுறீங்கல்ல, அந்த பஜ்ஜி வந்து வாழைக்காய் பஜ்ஜி போடுறீங்க, மிளகா பஜ்ஜி போடுறீங்க, அதுக்கு வீட்டிலேயே இது பண்ணிப்பீங்களா? மாவு அரைச்சி வச்சுப்பீங்களா? கடையிலேருந்து மிக்ஸ் பண்ணி போடுவீங்களா? இல்லைப்பா வீட்டில் கலந்து தான் போடுவோம். கலந்து மாவு கலந்து தான் போடுவோம். நான் கடையில் வந்து மிஸ் பண்ண பச்சி மாவுலாம் வாங்கி போட மாட்டோம். அதுக்கு முட்டாய் பவுடர். ஆனா ஒண்ணு பச்சிக்கும் போண்டாவுக்கும் கண்டிப்பா ஆதி போடணும். அது போட்டாதான் நல்லா எடுக்கும், டேஸ்டா இருக்கும். பாக்கிக்கெல்லாம் எதுக்கும் போட தேவை கிடையாது. போட்டாதான் எடுப்பா இருக்கும். கடலப்பருப்பை வந்து மாவுலாம் கடையில் வாங்கி போடக்கூடாது. கடலைப்பருப்பை வாங்கி ஊற வைக்கணும். 2 மணி நேரம் ஊறணும் கடலைப்பருப்பு. ஆமா இல்லைன்னா 1 மணி நேரம் ஊறிச்சுன்னா வடை வந்து நல்லா இருக்காது, பிசு பிசுன்னு ஒட்டும். அதனால 2 மணி நேரம் கடலைப்பருப்பை ஊற வச்சு கழுவிட்டு போடணும். அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பெருஞ்சீரகம் அவசியம் போடணும். அதான் டேஸ்ட். பூண்டு இப்போ வந்து கடலைப்பருப்பு வடை வந்து சில சமயத்தில் போட்டு எடுத்தோன்னா சாஃப்டாயிடுது. முறுமுறுன்னு இருக்கிறதுக்கு அது கூட என்ன ஆட் பண்ணணும்? முறுமுறுன்னு இருக்கணும்னா அரிசி மாவு. அரிசி மாவு கலந்து கொஞ்சம் அரிசி மாவு போட்டால் முறுமுறுன்னு இருக்கும். அதான் அதே மாதிரி அரிசி மாவு இல்லை தவிக்க முடியாது சூழ்நிலைக்கு வீட்டில் இல்லை ஒரு எமர்ஜென்சிக்கு அரிசி போடக்கூடாது. அரிசி போட்டீங்கன்னா கடலை மாவு வந்து 4 சுத்து தான் வரும். இந்த டிவியில பாக்குறவங்க அதுல அரிசி கலக்க சொன்னாங்க, இல்ல கலக்கலையேன்னு யோசிக்க கூடாது. அரிசி மாவு வந்து போடக்கூடாது. அரிசி 4 சுத்து தான் வரும் கடலை பருப்பு. அரிசி வந்து உடையும், உடைஞ்சதோட நின்னுடும். வடை போட்டதா வேற ஏதாச்சும் டிஷ் கலக்கலாமா? ஒன்றும் கலக்க வேண்டாம். அரிசி மாவு தான் அப்படி. அரிசி மொறுமொறுப்பு வேணும்னா தான் மொறுமொறுப்பு வேணாம். இதுவே போட்டு அரிசி மாவு கலக்கிறத விட வெறும் கடலை மாவு போடுறதான் டேஸ்ட். அரிசி மாவு போட்டால் டேஸ்ட் கம்மியாக டேஸ்ட் கம்மியாக இருக்கும். தயிர் வடைக்கும் அதே பக்கம் போட மாட்டீங்க? எதுக்குப்பா தயிர் வடைக்கு வெங்காயம் கிடையாது? இல்லை வெங்காயம் போடலாம். வெங்காயத்தை விட மிளகு போடுங்க.
தயிர் வடைக்கு வெங்காயம் கிடையாது, மிளகு தான். மிளகு போட்டோம்னா அருமையா நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். சாம்பார் வடைக்கு வெங்காயம், சாம்பார் வடைக்கு வெங்காயம் அவசியமே போடணும், அப்பதான் அது டேஸ்ட். தயிர் வடைக்கு வெங்காயம் நோ, சாம்பார் வடைக்கு வெங்காயம் அவசியம். தில்லக்காளி கோயிலுக்கு வந்தீங்கன்னா அப்படியே பின்புறமா வந்தீங்கன்னா இங்க வடை போட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்க சுட சுட. வந்தீங்கன்னா நீங்க எப்ப வந்தாலும் சிதம்பரம் வந்தா நீங்க வடை சாப்பிட்டுட்டு போகலாம். அஞ்சு ரூபாதான் வடை. நீங்க எப்ப வந்தாலும் சுட சுட எந்த நிமிஷம் வந்தாலும் நான் சூடா போட்டு கொடுப்பேன், நீங்க வந்து சாப்பிட்டுட்டு போகலாம்.